அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறைந்த நேரத்தில் கூடிய நன்மையை பெற இந்த துவாவை மூன்று முறை ஓரி வர வேண்டும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து சுபஹ் தொழுகைக்காக பள்ளிக்கு சென்றார்கள். அப்போது அவர்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வீட்டில் தொழக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுது முடிந்து சில வேலைகள் நிமித்தமாக தாமதித்து லுஹாவுடைய நேரத்தில் வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது வருகிற போதும் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் அதே தொழுது இடத்திலிருந்து திக்ருகள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து, நான் போகும்போது இருந்து அதே நிலையில் இருக்கிறீர்கள், அப்படியே தான் இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது ஆம் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லக்கத் குல்து பஅதகி அர்பா கலிமாத்தின் சலாத மர்ராத்தின், உனக்கு பிறகு நான் நான்கு கலிமாக்களை, நாலு வார்த்தைகளை மூன்று முறை கூறினேன். லவ் உசினத் பிமா குல்தி முந்துல் யௌமி லவசனத் ஹுன்ன, நீ பிறந்ததிலிருந்து சொன்ன விக்ருகளோடு ஒப்பிட்டால் நான் சொன்ன அந்த நான்கு வார்த்தைகள், மூன்று முறை சொன்ன அந்த வார்த்தைகள் பாரமாக இருக்கும் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஸிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹு தஆலாவை புகழ்கிறேன், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், எந்த அளவு அவனை நான் புகழ்கிறேன் என்றால் அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, வரிதா நஃப்ஸிஹி, அவனது மனம் எவ்வளவு புகழ்ந்தால் விரும்புமோ அவ்வளவு நான் புகழ்கிறேன், வஸினத அரிசிஹி, அவனது அரிசி எவ்வளவு பாரமாக இருக்குமோ அந்த அளவு நான் அவனை புகழ்கிறேன், வமிதாத கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அந்த அளவு நான் அவனை போற்றி புகழ்கிறேன் என்கிற கருத்தினுடைய இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுபஹ் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை மூன்று முறை நாம் சொன்னால் அதிக நன்மை கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸினூடாக பார்க்கிறோம். இந்த ஹதீஸினுடைய வாசக அமைப்புகள் பல்வேறுபட்ட விதங்களில் வந்திருக்கிறது. நான் சொன்ன இந்த அறிவிப்பு சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுவைரியா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.